அவர் உங்களை விசாரிக்கிறபடி நான் உங்கள் கவலைகள் எல்லாம் அது சீசன் ஃபார் ரீசன். அது எதுக்காக எந்த நேரத்துக்கு சப்போஸ் நீங்க ஒரு வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறாருன்னா அந்த நேரத்தில் உங்க பாவத்தை குறித்து விசாரிக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும், மீறுதலை குறித்து விசாரிக்க மாட்டார். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காரியத்துக்காக கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கீங்கன்னா மற்ற காரியம் உங்களுக்கு எதுவும் தெரியலை அப்படின்னா கர்த்தர் ஒரு நாளும் உங்களை இம்சப்படுத்தி உங்களை துன்பப்படுத்தி அவர் தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார். ஏன், அவர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். சகேயுவை எப்படி விசாரித்தார் தெரியுமா? அந்த வழி, அந்த வழி இயேசுவுக்கு முன்பாடி. He is the way, He is the truth, life. Amen. Yesu varaporaarnu onne naan romba imagine pannuven. Anga varaporaar, ipo CM andha road la varaporaar, PM ipo vandu ponaaru, varaporaar thenja onne enna pannuvaanga? PM nammudaiya India desathinudaiya oru mudhal kodi ivar illaya, avarkuriya ganatha seluthanum. Avarku ai idu kudupaanga, enna kudupaanga? பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த ரோட்லேயே பக்கத்தில் எதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக. இயேசு அந்த வழியில் வர்றாருன்னா பரலோகம் அந்த இடத்துல எவ்வளோ ப்ரொடெக்ட் கொடுத்துருக்கும், எவ்வளோ ஏஞ்சல்ஸ் அங்கே நின்றுப்பாங்க. ஆ எஸ், அப்போ அந்த ப்ரெசன்ஸ் தான் சகேயுவை என்ன செய்தது, அங்கே இழுத்தது. எஸ் சர்ச் மைண்ட், இன்வெஸ்டிகேட் காட், வழியை விசாரிக்கிறவன், வழியை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. சத்தியத்துக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியா? சத்தியம் உன்னை விடுதலையாக்க போகுது. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது, நீ இப்போ சுகமாக போகிற, ஆர் யூ ரெடி? எஸ், ஓகே, ஒபே. வெல், விக்ட்ரி ஆன் ஃபிக்ட்ரி. ஆமென். அதன் மேல் போய் என்ன செய்து கொண்டான்? அமர்ந்து கொண்டான். அதுதான் சபைக்கு அடையாளம். அங்கு கர்த்தர் பேசுவார், அங்கு கர்த்தர் பேசினார். முதலாவதாக அவனுக்கு வார்த்தை வெளிப்பட்டது, இறங்கி வா. ஹல்லேலூயா. எஸ், இறங்கி வா. அது அர்த்தம் என்ன? அட ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ், உன் ஸ்தானத்திலிருந்து இறங்கி வா. கர்த்தர் உன்னை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். எஸ், உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். சர்ச், உன்னை குறித்து உன் ஹிஸ்டரியை ஃபுல்லா கர்த்தர் பார்க்கிறார். ஏன் இவனுக்கு அப்படி ஆச்சு? ஏன் இவனுக்கு இந்த காரியத்தில், குறிப்பிட்ட காரியத்தில் நியாயம் கிடைக்கல? ஏன் இவ்வளோ காலமாக இவன் அழுது புலம்பிகிட்டே கிடக்கிறான்? முருதக்காய் ஏன் இவ்வளோ நாளமோ அரண்மனை முற்றத்துக்கு வெளியிலேயே புழுதி வாரியை போட்டுட்டு, தலைமையில் புக்காடை போட்டுட்டு, சாக்கு துணியை போட்டுட்டு அழுதுகிட்டே கிடக்கிறானே? இவன் காரியம் இன்னும் விசாரிக்கப்படவில்லையா? ஒய், எடு கால வர்த்தமான புஸ்தகத்தை எடு, எடு பாரு, இவனுக்கு என்ன செய்யணும், ஏன் செய்யாமல் இருக்கு. அந்த நேரம், அந்த காலம், சர்ச்